ஓடிடியில் வெளியாகும் படங்களில் பல பெரும்பாலும் த்ரில்லர் படங்களாகவே அமைகின்றன. குறிப்பாக கதாநாயகிகளை மையமாக கொண்ட த்ரில்லர்களாக வெளியாகிறது. திட்டம் 2 படமும் அப்படி ஒரு த்ரில்லர் தான். சென்னைக்கு மாற்றலாகி வருகிறார் ஆய்வாளர் ஐஸ்வர்யா ராஜேஷ். வந்த சில நாட்களிலே அவரது தோழி சூர்யா காரில் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்படுகிறார். அது விபத்தா கொலையா? அந்த மரணத்திற்கும் தோழியின் கணவருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று விசாரிக்க ஆரம்பிக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ். இதற்கிடையே பேருந்தில் சந்தித்த ஒரு இளைஞனுடன் காதல் ஏற்படுகிறது. ஆனால் ஐஸ்வர்யா ராஜேஷ் சென்னைக்கு வந்த பிறகு நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த சம்பவத்தோடு தொடர்புப்பதை போல தெரிகிறது. உண்மையில் என்னதான் நடந்தது என்பதே படத்தின் மீதி கதை. இந்த படத்தின் இறுதியில் யாரும் எதிர்பாராத ஒரு திருப்பம் வருகிறது. அந்த திருப்பத்தை நம்பியே ஒட்டுமொத்த கதையும் உருவாக்கியிருக்கிறார் இயக்குனர். இதை தவிர்த்து பார்த்தால் ஒரு குறும்படத்திற்கான கதையை ரொம்பவும் சாவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் ஓரிரண்டு காட்சிகளிலேயே கதை துவங்கிவிடுவது சிறப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் நேரம் செல்ல செல்ல படம் எப்பொழுது முடியும் என்று அலுப்பை ஏற்படுத்தி விடுகிறது திரைக்கதை. படத்தின் முதல் காட்சியிலிருந்து முடிவு வரை பல இடங்களில் தேவையில்லாமல் ஸ்லோ மோஷன் காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த காட்சிகள் படம் மெதுவாக நகர்வது போன்ற உணர்வை ஏற்படுத்துவதை தவிர வேறு எதையும் செய்யவில்லை. படத்தின் மற்றொரு பலவீனம் பின்னணி இசை. தேவையில்லாத இடங்களிலும் வயலினை வாசித்து தள்ளியிருக்கிறார் இசையமைப்பாளர். படத்தில் வருபவர்களில் கதாநாயகின் தோழியாக வரும் சூர்யா மட்டுமே சிறப்பாக நடித்திருக்கிறார். மற்ற எல்லாரது நடிப்பும் சுமாராகத்தான் இருக்கிறது. பல படங்களில் நடித்தவர்கள் கூட இந்த படத்தில் சற்று சொதப்பி இருக்கிறார்கள். சமூகத்தில் அவ்வளவாக பேசப்படாத பிரச்சனை, அது சுற்றி உருவாக்கப்பட்ட ஒரு கொலை சம்பவம் என நல்ல த்ரில்லருக்கான அடிப்படை எடுத்துக்கொண்ட இயக்குனர் திரைப்படத்தின் பிற அம்சங்களில் கவனம் செலுத்தாதால் மிக சுமாரான த்ரில்லராக வெளியாகிறது திட்டம் 2.